वेदानां प्रामुख्यं प्रामुख्यं प्रमुखस्य भावः प्रामुख्यं प्रमुखता प्रमुखत्वं அல்லது प्रामुख्यं முதன்மை பிராதான்யம் அப்படி சொல்றோம் இல்லையா சோ வேதங்களினுடைய பிராதான்யம் இந்த எஸ்ஏ ஓகே பூமிகா அஸ்மாகம் தேசே விவிதானி மதானி த்ருஷ்யந்தே சோ நம்மளோட தேச பூமிகாங்கிறது வந்து உரை மாதிரியா இது இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் அஸ்மாக்கம் நம்மளுடைய தேசத்தில் விதவிதமான மதானின மதங்களா மதங்கள் திருஷ்யந்தே பார்க்கறோம் யதா என்னது கிறைஸ்தவ யதா கிறைஸ்தவ மகமதீய வைதிக மதானி யதா ஜஸ்ட் லைக் கிறிஸ்டியன் முஸ்லிம் அண்ட் வைதிகம் கிறிஸ்டியானிட்டி இல்லையா கிறைஸ்தவன்னு வந்துருக்கு கிறைஸ்தவ இஸ்லாம் அண்ட் வைதிக மதம் சரி ஏகைகஸ்ய மதஸ்ய ஏகைகோ மத கிரந்தஹ வரிவர்த்தி சோ ஒவ்வொரு மதங்களுக்கு ஏகைகஸ்ய மதஸ்ய ஒவ்வொரு மதங்களுக்கு ஒரு ஒரு மதத்துக்கு ஒரு ஒரு மத புஸ்தகம் கிரந்தம் லைக் யூனோ பைபிள் அந்த மாதிரி சொல்றாங்க வரிவர்த்தி வரிவர்த்திங்கிறச்சு விசேஷேன வர்த்ததேன்னு அர்த்தம் சோ அது ஒரு வெர்ப்ல இருந்து இன்னொரு வெர்ப் ஒரு ஃபார்ம் பண்றோம் சோ வரிவர்த்தி விசேஷேன வர்த்ததே தரிதிருஷ்யதே அப்படின்பா நன்கு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறோம் அந்த மாதிரி டபுள் டபுளா போடுறச்சு ஒரு அதிசயம் சோ வரங்கிறத எடுத்து இல்ல வர்த்தத்தேவியே நம்ம டபுள் ஆக்குறோம் அத வர்த்தத்தை எடுத்துட்டு வரங்கிறது பெஸ்ட் இல்லையா அப்படி இல்ல அந்த மாதிரி வரல இங்க சோ வரி வர்த்தத்தைங்கிறது வர்த்தத்தேவனுடைய டபுளிங் தான் அது வரி வர்த்தத்தேன்னு ஆகுது வேற விதமா ஓகே அதுக்கெல்லாம் வந்து எது லிட்டில் அங்கெல்லாம் கிடையாது இது இது இருக்கு அது வந்து வரி வர்த்திங்கிறது வந்து உங்களுக்கு லிட்டில் அங்க இருக்குதான் ஆமா அது தெரியும் கிறைஸ்தவ மதஸ்ய பைபிள் மகமதீய மதஸ்ய குரான் ஏவம் வைதிக மதஸ்ய வேதராஷி வேதராஷிரயம் வேதராஷிஹி அயம் ருக்யஜு சாம அதர்வ வேதேன சதுர்தஹ பகவதா நாராயண அது சேர்த்து சொல்லிக்கணும் நாராயணாவதாரே வியாசேன விபக்திஹி விபக்தஹ பைபிள் மஹம்மது இஸ்லாம் மதத்துக்கு குரான் அப்படி ஏவம் தஸ் வைதிக மதசிய வைதிக மதத்துக்கு வேதம் ராசிகின குவியல் கூட்டம் வேதங்களினுடைய கூட்டமானது எது அந்த கூட்டம் சோ முதல்ல வேதங்கள் நாலு வேதமும் சேர்ந்து இருந்தது அத வேதவியாசர் தான் உங்களுக்கு பிரிச்சர் பிரிச்சு ரித்து யஜு சாம அதர்வங்கிற வேதத்தினால நான்காக அவர் பிரிச்சர் வியாசேன விபக்தகா வியாசேன இது பிரிக்கப்பட்டது சரி பகவதா நாராயணாவதார் வியாசரிய நாராயண அவதாரத்துல சொல்லிடுறாளா வியாசர் வந்து நாராயணனுடைய அம்சாவதாரம் சோ அதனால பகவானான வியாசரால் சோ பகவதா வியாசேன நாராயண அவதாரே பகவதா வியாசேன நாராயணருடைய அவதார் அல்லது நாரா இங்க வந்து நாராயண அவதாரேன வியாசேனு வேணா நீங்க போட்டுலாம் போட்டுக்கலாம் அப்படி போட்டேன்னா எல்லாமே கரெக்டா வந்துடும் சர்வோயம் வேதராஷிஹி பாரதீயானாம் மத கிரந்ததயா பூஜனியோ பவதி சர்வ சர்வ அயம் அயம் சர்வ வேதராசி சோ இந்த வேத குவியலை குவியல் பாரதியார்கள் பாரதத்துல இருக்கிறவாளுடைய மத கிரந்ததயா அவளுடைய மத கிரந்தம் பைபிள் குரான் எப்படி இருக்கோ அது போல இந்த வேதராசிங்கிறதும் அவ பாரதியர்களுடைய மதம் அந்த மதத்தினுடைய ஒரு கிரந்தமாக கிரந்ததயா அப்படிங்கறச்சு கிரந்ததான் கிரந்தமாக இருக்கும் தன்மை கிரந்தமாக இருக்கும் தன்மை காரணமாக பூஜனீயா பவதி
சோ அந்த விஷயமாக பூஜிக்கப்படுகிறது. ஓகே சரி, காரணத்தினால் பூஜிக்கப்படுகிறது. அயமேவ வேதராசிஹி மானவஸ்ய கர்த்தவ்யா கர்த்தவ்ய கர்த்தவ்ய அகர்த்தவ்ய தர்மா தர்ம நிரூபண பரஹ ஸ்மிருதி புராணேதிஹாச ஸ்மிருதி புராண இதிஹாச காவியாத்மக வாங்மயஸ்ய சர்வஸ்யாபி மார்கதர்ஷக அயமேவ. அதுவே இதுவே இந்த வேத குவியல்கள் மாணவர்களுடைய மனுஷர்களுடைய மாணவாங்கிறது மனுஷ்ய சமூகம், சுமானவம் மனுஷ்ய சமூகத்தினுடைய மனுஷ்ய சமூகத்தினுடைய கர்த்தவ்யா கர்த்தவ்ய அகர்த்தவ்ய தர்ம அதர்மம். சோ செய்யக்கூடிய செய்யக்கூடாத தர்மம் அதர்மம் அதுக்கு நிரூபணம்னாக்க காண்பிக்கிறது, அது எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு அர்த்தம். எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது தர்மம் எது தர்மம் இல்ல அப்படிங்கறத நிரூபணம் செய்யும் பொருட்டு பரஹ நிரூபண பரஹ செய்யும் பொருட்டு ஸ்மிருதி புராணத்துல இதிஹாச காவியத்துல காவியாத்மக வாங்மயசிய சர்வசியாபி மார்க்கதர்ஷகா எது வேதராசி. சோ எல்லாத்துக்குமே இது வந்து இந்த வேதராசிங்கிறது ஒரு மார்க்கதர்ஷகம், வழிய காண்பிக்கிற மாதிரி இருக்கு. சோ எது ஸ்மிருதிகளுக்கு மார்க்கதர்ஷகமா இருக்கு, ஸ்மிருதி புராணத்துக்கு மார்க்கதர்ஷகம், இதிகாசத்துக்கும் மார்க்கதர்ஷகம், காவியம் முதலிய எந்த வாங்மயம் இருந்தாலும் பேச்சு ஸ்பீச் லிட்ரேச்சர் எந்த ஒரு செக்ஷன் எடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கறத நிரூபணம் செய்யும் பொருட்டு இந்த வேத ராசிங்கிறது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஓகே சரியா. வேதோ நாம பிரத்யக்ஷானுமான பிரத்யக்ஷ அனுமான பிரமாணாபியாம் நிரூபயித்தும் அசக்கியஸ்ய அசக்கியஸ்ய மாணவ ஸ்ரேயஸஹ நிரூபண பரோ கிரந்த விசேஷஹ. சோ வேதஹ நாம வேதம்ங்கிறது பிரத்யக்ஷமான இது வந்து பிரமாணங்கள்ங்கிறது என்னன்னா எவிடென்சஸ்னு பேரு. பிரமா கரணம் பிரமாணம், பிரமாங்கிறது நாலெட்ஜ். சோ நாலெட்ஜ் நமக்கு தெரிவிக்கக்கூடிய எவிடென்சஸ் ஆர் ப்ரூஃப்ஸ் என்னென்ன அப்படின்னா பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சாப்தம் அதுக்கப்புறம் அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு ஆறு பிரமாணங்கள் வேதம் வேதாந்தங்கள்ல சொல்லுவா. வெரஸ் தர்க்கத்துல பாத்தீங்கன்னா நாலே நாலு பிரமாணங்கள் தான் சொல்லுவா, பிரத்யக்ஷ அனுமான உபமான சாப்தம்னு. இந்த இடத்துல வந்து நம்ம எந்த வேதத்தை தான் சப்த பிரமாணம்னு சொல்றோம். சோ ஏன் நம்ம சப்த பிரமாணம்ங்கிறது மூணாவது அந்த சப்த பார் நாலாவது அந்த சப்த பிரமாணத்துக்கு எதுக்கு போறோம்னா that which cannot be solved by pratyaksham or anumanam appoda namba shabdathukku pogrom namba direct ah sila vishayangala ulagathila paakrom kannu edhu paakkaradho adu pratyaksha gnanam kaadu edhu kekkaradho adu vandu shabda gnanam nu solrom adukapra mooku edhu mugarradho adu vandu pratyaksham idellam pratyaksham namba direct experience ingiradhu dhaan pratyaksham adunala namakku theriyakoodiya gnanam adukku pratyaksha gnanam nu peru anumanam ingirche deduction engeyo oru smoke ah paakrom புகைய பார்த்த உடனே நம்ம அங்க வந்து அக்னி இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்றோம், அது வந்து உங்களுக்கு டிடக்ஷன். சோ இந்த ரெண்டு பிரமாணங்களினால் நிரூபயிதும் அசக்கியஸ்ய அது நிரூபயிதும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அல்லது காண்பிப்பதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய மாணவ ஸ்ரேயசா மனுஷியர்களுக்கெல்லாம் எது இருக்கிறதுக்குள்ள மிக்க ஸ்ரேயசான விஷயமோ அதை நிரூபண பரகா அதை தெரிவிக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரந்த விசேஷம். சோ விச் மீன்ஸ் மனுஷர்களுடைய இருக்கிறதுக்குள்ள ஸ்ரேயஸ் ஸ்ரேஷ்டதமமான விஷயம்ங்கிறது என்ன, மோக்ஷம். மோக்ஷம்ங்கிறது நம்மளால வந்து பிரத்யக்ஷமாவும் தெரியாது நமக்கு அனுமானம் பண்ணியும் பார்க்க முடியாது. அதனால வேதம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்பிக்கை வச்சுண்டாதான் அந்த வேதத்தின் மூலியமாக நம்ம வந்து இப்போ மனுஷனுக்கு எது வந்து ஸ்ரேயஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா. சோ வேதம் என்பது பிரத்யக்ஷம் அனுமானம் என்ற பிரமாணங்களினால் பிரமாணாபியாம் நிரூபயிதும் அசக்கியஸ்ய தெரிவிக்க முடியாத என்னது மாணவ ஸ்ரேயசா மனுஷனுக்கு ஸ்ரேயஸ்ங்கிற கொடுக்கறது இருக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெலிசிட்டிங்கிறோமே அது அதை நிரூபணம் செய்வதாக இருக்கக்கூடிய
ஒரு கிரந்த விசேஷம் வேதம். நேராவே சொல்லியுள்ளோம் மோட்சத்தை எப்படி அடையணும் மாணவர் மாணவருக்கு அதுக்கு வழி இல்லைன்னு. அது நீங்க வந்து எஸ்ஏ எழுதுறது, நீங்க எஸ்ஏ எழுதிச்சு நீங்க வந்து வேதா மோக்ஷம் பிரதிபாதயதி அப்படின்னு போடுவேன். சிம்பிளா எழுதிருவேன். சரி, பிரத்யக்ஷேன பிரத்யக்ஷேன அனுமித்யாவா என்னது யஸ்து, இது வந்து பிரிச்சுக்கணும். யஹ து உபாயஹ. ஓ, யஹ து உபாயஹ ந புத்யதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா இதி வசனேன பூர்வோக்தி ஏவ அர்த்தஹ ப்ரக்யாப்யதே. ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா, பிரத்யக்ஷத்தினாலையும் பிரத்யக்ஷேன அனுமித்யா, அனுமிதிங்கிறது அனுமானம் பிரமாணம், அனுமிதி ஞானம். சோ அனுமிதிங்கிற ஞானத்தினாலயோ அல்லது யஹா உபாயஹா ந புத்தியதே, எந்த ஒரு உபாயம், மனுஷனுக்கு விடுதி காலம்ங்கிறது ஏதோ ஒரு உபாயம் இருக்கணும், அந்த ஒரு மெத்தடாலஜி நமக்கு எது தெரியலையோ, பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமதியினாலையும் நமக்கு தெரியலையோ, அந்த யஹா உபாயஹா ஏனம் விதந்தி, அந்த இது வந்து ஏன விதந்தின்னு கூட இருக்கலாம், எந்த ஒரு உபாயமானது எதனால் அறியப்படுகிறதோன்னு இருக்கலாம். அது பெட்டரா வருது. ஆமா, ஏன இது வேண்டாம், இந்த இதை விட்டுட்டு ஏன விதந்தி எதனால் அறிகிறார்களோ, தேன வேதேன அதனால்தான் அது வேதம் அப்படின்னு சொல்றதுனால, அந்த வேதங்கிற பதம் தஸ்மாதி வேதஸ்ய வேததா, அதனாலதான் வேதம்ங்கிறதுக்கு வேதமாக இருக்கும் தன்மை அப்படிங்கிறோம். எந்த ஒரு உபாயம் அனுமதியினாலையும் பிரத்யக்ஷத்தினாலையும் அறியப்படுவதில்லையோ, அண்ட் எதனால் அறியப்படுகிறதோ, ஏன வேதேன விதந்தி, எந்த ஒரு வேதத்தினால அறிகிறார்களோ, ஆகையினால அந்த காரணத்தினால, விதுங்கிற தாத்து வந்து விதந்தி இது வேதா, அறிகிறான் அப்படிங்கிறதுனால வேத்யதே இது வேதா, தெரிவிக்கிறது நமக்கு அப்படிங்கிறதுனாலதான் வேதத்துக்கு வேதம்ங்கிற ஒரு இதுவே இருக்கு, ஸ்டேட்டஸே இருக்கு. இது வச்சனேன, இது வந்து ஒரு ஸ்மிருதி வச்சனம் அல்லது மீமாம்சையில இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தினால் பூர்வோக்த ஏவ அர்த்தகா பிரக்யாப்யதே, பூர்வோக்தகா முந்தின லைன், தோ இந்த லைன்ல மாணவ ஸ்ரேயசகான்னுட்டு சொன்னோமோ இல்லையோ, அந்த அர்த்தம் தான் பிரக்யாப்யதே கூறப்படுகிறது இந்த லைன்னால. ஓகே, சோ வேதத்தாங்கிறது வேதஸ்ய பாவஹ, வேதமாக இருக்கும் தன்மை. யத்யபி பைபிள் குரான் பிரபுதய மத கிரந்தாக மாணவ ஸ்ரேயோ நிரூபகாக இத்யத்ர நாஸ்தி விப்ரதி விப்ரதிபத்திய விப்ரதிபத்திஹி ததாபி, இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துருங்கோ, ததாபி இங்க ஒரு காமா மாதிரி போட்டு, விப்ரதிபத்திஹி ததாபி அபௌருஷேயத்வம் வேதானாம் விசிஷ்டம் லக்ஷணம். சோ யத்யபி ஈவன் தோ பைபிள் குரான் பிரபுதய எக்ஸெட்ரா மத கிரந்தங்கள் மாணவ ஸ்ரேயஸ் மாணவ ஸ்ரேய நிரூபகாக, மனுஷியர்னுடைய ஒரு சொசைட்டியினுடைய ஸ்ரேயஸ காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியவைகள் நிரூபகாக, பைபிள் குரான் இவைகள் எல்லாமும், இந்த மாதிரி பல கிரந்தங்கள் இருந்தா கூட இத்தியத்த நாஸ்தி விப்ரதிபத்திகிங்கிறார். விப்ரதிபத்தினா விபரீதா மதிகி, விபரீதமான ஒரு ஞானம் கிடையாதுதான். இட் இஸ் ட்ரூ, தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்டிங் நாலேஜ் தட் பைபிள் குரான் புக்குல பிரச்சனை கிடையாது, புக்கை வந்து தெரிவிக்கிறவாள் தான் பிரச்சனை. அதனால புக்கு வந்து ஸ்ரேயச கொடுக்கக்கூடிய விஷயம்தான், அதுல வந்து சந்தேகம் இல்ல. ததாபி ஆனாலும் வேதத்துக்கு என்ன வைசிஷ்டியம், வைசிஷ்டியம்னா ஸ்பெஷாலிட்டி, வேதானாம் விசிஷ்டம் லட்சணம்னா ஸ்பெஷல் லட்சணம் என்னன்னா அபௌருஷேயம்னு பேர். புருஷேன ந கிருதம் இது அபௌருஷேயம், ஒரு புருஷனால செய்யப்படாத விஷயம் அது வந்து ஒரு, தேர் இஸ் நோ ஹியூமன் டச் தேர். மந்திர திரஷ்டான்னு சொல்லுவாளே தவிர, ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு படலத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேதத்துல இருக்கக்கூடிய அந்த மண்டலத்துக்கெல்லாம் ரிஷிகள்னு உண்டு, அந்த ரிஷிகள் எல்லாருமே மந்திர திரஷ்டான்னு சொல்றோமே தவிர மந்திர கர்த்தா கிடையாது.
யார் கர்த்தான்னு தெரியல. ஆமா, அதனால்தான் அபௌருஷேயம்னு சொல்றான். சோ அபௌருஷேயத்துவம் புருஷனால் செய்யப்படாத இருக்கும் தன்மைங்கிறது அந்த வேதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் லட்சணம், டெஃபினேஷன். ஓகே, சரியா? எஸ்ய விஸ்வசி, விஸ்வசிதம் தப்பது, எஸ்ய நிஸ்வசிதம் மாத்திக்கோங்க. ஓகே சரி. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோ கில ஜகத்து நிர்மமே. அதுவும் காமா நினைக்கிறேன், காமாவே கிடையாது இங்கே. நிர்மமே மகம், ஓகே, நிர்மமே தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் இதி வச்சனேன பரமபுருஷஸ்ய பகவதோ நாராயணஸ்ய விஸ்வாசரூபத்வம் விஸ்வாசரூபத்வ வேதா இல்ல விஸ்வாசரூபத்வம் வேதானாம் அவகம் வேதானாம் அவகம்யதே ஏதோ ஒன்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சார், இங்க வந்து முதல்ல வச்சனத்தை பாத்துருவோம். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியா அகிலம் ஜெகது நிர்மமே தம் பரமானந்த மாதவம் அகம் வந்தே. சென்டென்ஸ் என்னங்க, நான் அவரை நமஸ்காரம் செய்கிறேன். யாரை? தம், அவரை, அகம், நான் வந்தே நமஸ்காரம் செய்கிறேன். பரமானந்த மாதவம், பரம ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாதவா விஷ்ணு, அவரை நான் நமஸ்காரம் செய்கிறேன். யாருடைய நிஸ்வசிதம் வேதாக, நிஸ்வசிதம்னு மூச்சு காத்து, யாருடைய மூச்சு காத்தாக? இந்த இடத்துல வந்து பிரம்மாவனுடைய மூச்சு காத்துன்னு சொல்றோம். அவர் அப்படியே தூங்கி போயிட்டாரு, அவர் வாயை திறந்த உடனே வேதங்கள்லாம் வெளில வந்துட்டு ஹிரண்யாட்சன் எடுத்துட்டான் இப்படின்னு கதையெல்லாம் உண்டு. பிரம்மாங்கிற சதுர்முக பிரம்மா கிரியேட்டர் இருக்காரு, அவரும் வந்து அந்த ஒரு பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சம் தானே. ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம் தானே உங்களுக்கு மாயா விசிஷ்டமா ஆகிறச்சு. உங்களுக்கு வந்து பிரம்மாவாகவும் ஆகிறது, விஷ்ணுவாகவும் ஆகிறது, சிவனாகவும் ஆகிறது. அதனால அங்க எஸ்ய நிஸ்வசிதம், யாருடைய ஒரு சுவாச மூச்சு காத்தாக வேதங்கள் இருக்கின்றனவோ, யஹா வேதேபியா, எவர் ஒருவர் வேதங்களிலிருந்து, அகிலம் ஜகது நிர்மமே, இந்த என்டையர் உலகத்தை வந்து நிர்மமே உற்பத்தி செய்தாரோ, தம், அப்பேற்பட்ட பரம ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாதவம் வந்தே நமஸ்காரம் செய்கிறேன். இது வச்சனேன, இந்த வார்த்தை நமக்கு இப்ப என்ன சொல்லிடுறது, பரமபுருஷஸ்ய பகவதோ நாராயணஸ்ய நிஸ்வாச ரூபத்துவம், திருப்பியும் விஸ்வாச ரூபத்துவம்னு போட்டிருக்காரு, தப்பு, நிஸ்வாச ரூபத்துவம் வேதானாம் அவகம்யதே, பகவானுடைய நிஸ்வாசம் மூச்சு காத்து உருவாக இருக்கக்கூடியது வேதங்கள் அப்படின்னு நமக்கு அவகம்யதே அறியப்படுகிறது நம்மளால். அவருடைய மூச்சு காத்து தான் வேதமே, வேதம். ஆமா, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக, அதுதான் உச்சுவாச நிஸ்வாச. ஆமா, உச்சுவாசம்ங்கிறது இழுக்கிறது, நிஸ்வாசம்ங்கிறது விடுறது, மேல் மூச்சு கீழ் மூச்சு. பகவன் நிஸ்வாச ரூபத்தையவ ரூபத்தா ஏவ ரூபத்தையா ஏவ ரூபத்தையா ஏவ வேதானாம் அபௌருஷேயத்துவம் சித்தியதி. பகவானுடைய, பகவான், பகவன் இல்ல, கரெக்ட், பகவானுடையதான். ஏன்னா பகவதா நிஸ்வாச ரூபத்தையா, ஒரே வேர்டு சமாசம் அங்க. அவருடைய அவருடைய மூச்சு காத்து வெளியில தள்ளப்படுகின்றதுனாலேயே ஏவ, அவருடைய மூச்சு உடுறதுனாலேயே. அதுல நிஸ்வாச ரூபத்தையான் இருக்கோ இல்லையோ, அந்த மூச்சினுடைய உருவாக இருக்கும் காரணத்தினால, பிகாஸ் வேதாஸ் ஆர் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் பிரெத், தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப் ப்ரூஃப் டு டெல் மீ தட் இட் இஸ் அபௌருஷேயம், புருஷனால பண்ண முடியாது. சித்தியதி, இட் இஸ் எஸ்டாப்லிஷ்டு, எஸ்டாப்லிஷ்டு, சரியா? புருஷ புருஷ யத்னேன வினாபி ஸ்வபாவாதேவ உச்வாச நிச்வாசயோஹோ பிரவர்த்தமானத்வாத் புருஷ கர்த்ருகத்வம் இருக்கணும், புருஷ கர்த்ருகத்வம். சரி, புருஷ கர்த்ருகத்வம் விஸ்வாச ரூபஸ்ய இல்ல நிஸ்வாச ரூபஸ்ய நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய ந கதம் கதமபி ந கதமபி அஸ்தி இதி பஹுதா பஹுதா ராத்தாந்திதம் ராத்தாந்திதம் தத சாஸ்திரகாரைஹி. ஃபுல் ஸ்டாப் அங்க. ஓகே,
ராத்தாந்திரம்ங்கிறதுதான் நமக்கு இங்க வர்பு. சித்தாந்திதம்னு அர்த்தம், ராத்தாந்தஹா அப்படின்னா சித்தாந்தஹான்னு அர்த்தம். சோ தத்த சாஸ்திரக்காரைஹி, அந்தந்த சாஸ்திரக்காரர்களினால் ராத்தாந்திதம் எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டிருக்கு. பர்மணி பிரயோகத்துல என்டையர் சென்டென்ஸ். எஸ், இப்ப என்ன எடுத்து, புருஷயத்னேன வினாபி, புருஷனுடைய இப்ப உச்சுவாசம் நிஸ்வாசம்ங்கிறது, மூச்சு வாங்கறது, மூச்சு எடுக்கிறது, இழுக்கிறது, கொள்றதுங்கிறது, ஐ எம் பிரீதிங் இன், ஐ எம் பிரீதிங் அவுட், நம்ம ஒவ்வொரு பிரத்துக்கும் நம்ம வந்து யோசிக்கிறோமா, நம்ம அப்படி யோகிக் பிராக்டிசஸ் பண்ணல நம்ம. அதனால எப்படி ஒரு புருஷ எத்தனையன வினா அப்படி எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாத எஃபர்ட்லெஸ் சுபாவாதேவ, அதே ஒரு நேச்சுரலாவே உச்சுவாச நிஸ்வாச மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது இது ரெண்டுமே பிரவர்த்தமானத்துவாது நடைபெற்றிருக்கும் காரணத்தினால், பிரவர்த்தமானம்னா இட் இஸ் கோயிங் ஆன் பிகாஸ் ஆஃப் த ரீசன் தட் திஸ் பிரீதிங் இன் அண்ட் பிரீதிங் அவுட் இஸ் கோயிங் ஆன் நேச்சுரலி விதவுட் எனி புருஷ பிரயத்னம், விதவுட் எனி எஃபர்ட் பை மேன். என்ன ஆகுது, புருஷ கர்த்திருக்கத்துவம் நிஸ்வாச ரூபஸ்ய வேதஸ்ய ந கதமபி அஸ்தி, கதமப்பி எப்படியாவது இல்ல புருஷ பிரயத்தனம்னு சொல்லலாமோ இல்லையோ, ஏன் பகவான் தானே வந்து மூச்சு காத்து விடுறாரோ இல்லையோ, அப்ப அவருடைய பிரயத்தனம் அங்க இருக்கோ இல்லையோ, அப்ப பகவான் தானே பண்ணிருக்க அப்படின்னு யாராவது தர ஆர்கியூ பண்ணலாமோ இல்லையோ, அதற்கு இங்க வந்து ஆர்கியூமெண்ட் செட்டில் பண்றாரு. நம்ம வந்து யாருமே யோசிச்சு வந்து மூச்சு இழுத்து விடுறது கிடையாது, அது எந்த ஒரு எஃபர்ட்டோட, இட் இஸ் நாட் அ மென்டல் எஃபர்ட், இட் இஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் திங் தட் ஹேப்பன்ஸ். அந்த மாதிரி பகவானுடைய மூச்சு காத்தாக வேதம் இருக்கும் காரணத்தினால புருஷ கர்த்திருக்கத்துவம், புருஷனால் செய்யப்படும் தன்மை அப்படிங்கிறது கதமபி எவ்வாறுமே வேதத்திற்கு கிடையாது என்று பகுதா பலவாறு தத்தத் சாஸ்திரக்காரைகி, அந்தந்த சாஸ்திரத்தை செய்யக்கூடியவர்கள், மீமாம்சா எடுத்தாலும் இதுதான், எல்லாருக்குமே வேதத்தினுடைய அபௌருஷேயத்துவம்ங்கிறது ஒரு சித்தம். நியாயசாஸ்திரத்துல மாத்திரம்தான் ஈஸ்வர கர்த்திருக்கத்துவம்வா, அது தனி, அவனை விட்டுருலாம் நம்ம வேணா, பட் மத்தவா எல்லாரும் வந்து உங்களுக்கு இப்ப விசிஷ்டாத்வைத்தமா இருக்கட்டும், துவைத்தமா இருக்கட்டும், அத்வைத்தமா இருக்கட்டும், எந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து வேதம் வந்து புருஷ கர்த்திருக்கம் கிடையாது அப்படிங்கிறோம். புருஷகா கர்த்தா எஸ்ய இது புருஷ கர்த்திருக்கம், புருஷ கர்த்திருக்கஸ்ய பாவகா புருஷ கர்த்திருக்கத்துவம், சரியா? சரி. நகலு லோ என்னமா இது என்னன்னு யோசிக்கிறேன், நகலு எஸ்ய கஸ்யாபி, காடி பெரியனே தெரியல. ஓகே, நகலு லோகே எஸ்ய கஸ்யாபி, மத கிரந்தஸ்ய ஈதிருஷி அபௌருஷேயதா பிரதிபாதயிதும் சக்யதே. எஸ்ய கஸ்யாபி மத கிரந்தஸ்ய, எந்த ஒரு மத கிரந்தத்துக்கு இந்த மாதிரி ஈதிருஷி, இந்த மாதிரியான அபௌருஷேயதா, இந்த மாதிரி பாவம் அபௌருஷால் இயக்கப்பட முடியாது, அந்த பாவம் பிரதிபாதனை காமிக்கிறதுக்கு ந சக்கியத்தேங்கிற முடியாது. கரெக்ட், இப்ப நீங்க ந சக்கியதேன்னு பண்ணலையோ அதான் கரெக்ட். ந கலுன்னு பல சென்டென்சஸ் மேல புஸ்தகங்கள் நீங்க படிக்கிறச்சேயும் இந்த மாதிரி நங்கிறதுலதான் வந்து சென்டென்ஸையே ஆரம்பிப்பான், அந்த நாவை கொண்டு வந்து நம்ம இதுல சேர்த்து போட்டு இந்த சக்கியத்தே கலுன்னு போட்டுரும். ஆமா, அப்படி போட்டு, சரியா? ஓகே, அதோ அத்த வேத வாங்மயஸ்ய மத கிரந்தேஷு விசிஷ்டம் ஸ்தானம், அதே வரிவர்த்தி, வர்வர்த்தி இருக்கு தப்பு, வரிவர்த்தி, வரிவர்த்தி, ஓகே, வரிவர்த்தி இது பிரதிபாதயிதும் சக்யதே. அதஹ அதனால் வேத வாங்மயஸ்ய, வேத வாங்மயம்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இல்ல வாங்மயம்னா தி என்டையர் கலெக்ஷன் ஆஃப் ஸ்பீச், வார்த்த ஸ்பீச். ஆமா, வாங்மயஸ்ய அந்த மத, அந்த மத, இந்த மத கிரந்தேஷு, அந்த மத கிரந்தத்தில், கிரந்தங்களில் விசேஷமான ஸ்தானம் வரிவர்த்தி இருக்கிறது, அதான் சொன்னீங்க, விசேஷேன வர்த்தி வர்த்ததே, அதனால வரி வர்த்தி,
விசேஷ அதுக்கு ஒரு விசிஷ்டமான மத மத கிரந்தங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா வேதவாங்மயசிய விசிஷ்டம் ஸ்தானம் வரிவர்த்தி ரொம்ப வசதியாக இருக்கு வேதம் அப்படிங்கிறது அப்படின்னு பிரதிபாதயம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு முடியும் முடியும் சக்கியதே புருஷ கர்த்திருக்கே புருஷ கர்த்திருக்கேஹி கிரந்தே பிரம பிரம பிரமாதானாம் தான் ஓகே பிரம பிரமாதானாம் அவசியம் பாவஹ துர்நிவாரஹ என்னத்தினால உங்களுக்கு வந்து அபௌருஷேயமும் புருஷ கர்த்திருக்கமும் உங்களுக்கு வந்து வித்தியாசப்படுறது அபௌருஷேயம் இது மனுஷனால் பண்ணப்படலன்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பெரிய மகத்தான ஸ்தானத்தை வகிக்கிறது ஆனால் புருஷ கர்த்திருக்கே கிரந்தேஹி புருஷனால் செய்யப்பட்ட ஒரு கிரந்தத்துல பிரம கன்ஃபியூஷன் இருக்கும் பிரமாத டவுட் இது மிஸ்டேக்ஸ் இருக்கும் பிகாஸ் இட் இஸ் ஒபீனியனேட்டட் அதனால வந்து உங்களுக்கு தேர் வில் பி கன்ஃபியூஷன் அண்ட் மிஸ்டேக்ஸ் அதனுடைய அவசியம் பாவகா டெஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது துர்நிவாரகா தடுக்க முடியாது சோ பிரமம் அண்ட் தவறுகள் இவைகளினுடைய கட்டாய இருப்புங்கிறதை தடுக்க முடியாதது எதுல புருஷ கர்த்தருக்கே கிரந்தி ஒரு மனிதன் செய்ய செய்த கிரந்தத்தில் கண்டிப்பா உங்களுக்கு பிரமம் பிரமாதம் இவைகள் இருக்கும் இந்த கூற்றின்படி ஆதிசங்கரோ இல்ல நம்ம வெங்கடநாதாரியோ எல்லா ரோடத்திலயும் அவாளுக்கு தெரியும் அவாளுடைய ஒரு பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும் எல்லாருக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது அதெல்லாமும் நம்ம வந்து பிரமம் பிரமாதம்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம எதைதான் நம்புறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால அவாளுடைய ஒரு விசுவாசம் தானே அங்க வந்து போயிட்டு இருக்கோம் ஸ்ரத்தாங்கிறது முக்கியம் அவ்வளவுதான் அபௌருஷேயஸ்ய து வேதஸ்ய தாதிருஷஃ கலங்கஹ லேஷதோபி அபாதயிதும் சக்யதே கரெக்ட் சோ அபௌருஷேயஸ்ய ஆனா அந்த அபௌருஷேயஸ்யன்னா புருஷனால பண்ண முடியாத இதுக்கு முடியாத இந்த வேதத்துக்கு அந்த தாதிருஷஹ அந்த மாதிரி கலங்கம் எந்த மாதிரி பிரமாத ரூப மேல சொன்ன கலங்கம் லேசத்தோப்பி சின்ன லவலேஷம் கூடியும் அபாதயித்தும்னாக்க ஆபாதயித்தும் கொண்டு வருவதற்கு முடியாதுன்னு அர்த்தம் ஆபாதயித்தும்னா இதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளால துளி கூட முடியாதுங்கிற ஓகேயா இன்னைக்கு